எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே இந்த படத்தில் அவங்களுக்கான நெருக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த படம் கூடுதல் நெருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா நானும் மாரியும் காதலிக்க ஆரம்பித்த இந்த 14 வருடங்களில் மாரி அடிக்கடி சொல்லி வருத்தப்பட்ட வழி நிறைந்த வாழ்க்கை இந்த வாழை தான். ஸோ இந்த படத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் நான் மிஸ் பண்ண மாரியோட சைல்டுஹுட்டை ஏதோ எனக்காகவே ரீக்ரியேட் பண்ண மாதிரி நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, மாரி சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்பாரு, இப்படி தான் இருந்திருப்பாருன்னு எனக்காக பர்சனலாக ரீக்ரியேட் பண்ணி ஒரு காதலன் ஒரு காதலிக்கு கொடுத்த பரிசாக அவனோட வழியையும் அவனோட வாழ்வையும் கொடுத்ததாக நான் பார்க்கறேன். நன்றி. எல்லாருமே அவசியம் 23rd படம் பாருங்க. என்னோட சினிமா குடும்பம் இதுதான். என்னோட சினிமாவில் நான் சம்பாதிச்சது அப்படின்னா இதுதான். என்னோட ஒரிஜினல் குடும்பம் அங்கே இருக்கு. இந்த நேரத்தில் அவங்க ரஞ்சித் அண்ணன்குட்டியும் ராம்சாக் குட்டியும் எங்கள் அம்மா அப்பா நிற்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க மட்டுமா நின்றதில்லை, எங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் எல்லாத்தையுமே கூப்பிடுறேன். ஏன்னா இதுதான் என் உலகம். இது ரெண்டுக்கும் நான் வந்து இந்த ரெண்டு உலகத்துக்கும் உண்மையாக இருந்தாலே போதும் நினைக்கிறேன். இந்த ரெண்டுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு உண்மையாக ட்ரை பண்ணுறேன். செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தினரை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய குடும்பத்தினர் மேடையில் வாழை திரைப்படத்தும் August 23rd ஆட்டோபயோகிராஃபியாக நம்ம எல்லாரும் பார்க்க காத்திருக்கோம். அவருக்கு இவ்வளோ சப்போர்ட்டையும் உறுதுணையாக இருந்து ஆதரவையும் ஆறுதலையும் கொடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த படைப்பிற்காக கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.